மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்துறை புறவழிச்சாலையில் காஞ்சி கோயில் பிரிவு, துடுப்பு பதிவு பிரிவு ஆகிய இரண்டு நுழைவு பாலங்களது அண்டர் பாஸ் அமைக்க ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அதேபோன்று பெத்தாம்பாளையம் பிரிவு போதிய போக்குவரத்து செறிவு இல்லாத காரணத்தினால் நுழைவு பாலம் அமைக்க தேவை ஏற்படாத காரணத்தினால் அதன் அருகிலே உள்ள காஞ்சி கோயில் பிரிவில் அமைவிருக்கும் பாலத்தினை இணைக்கும் வகையில் சர்வீஸ் ரோடு அதாவது சேவை சாலை அமைப்பதற்கு பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. நான்காவதாக விஜயமங்கலம் பிரிவு அருகில் ஏற்கனவே பாலம் இருக்கிறது, அந்த பாலத்தை இணைப்பதற்கான வகையில் புதிய சேவை சாலை ஒன்று அமைப்பதற்கு டெண்டர் எல்லாம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணிகளும் நடைபெறும். நீங்கள் நான்கு பிரச்சனை சொல்றீங்க, நான்கு பிரச்சனையும் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் அதற்கு முன்னெடுப்பு எடுத்து உப்பனெல்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெயக்குமார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி 60 ஆண்டு கால அத்திக்கடவு திட்டத்தை என்னுடைய பெருந்துறை தொகுதிக்கு பெற்றுத்தந்த எங்களுடைய எங்கள் தங்கமன்னன் எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, இந்திய தேசிய நெடுஞ்சாலை என்பது பெருந்துறை தொகுதி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியத்திலும் பெருந்துறை ஒன்றியம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை ஒன்றியமாக இரு ஒன்றியங்கள் உட்பட்ட பகுதியாக 30 கிலோமீட்டர் அளவில் தேசிய நெடுஞ்சாலை எங்கள் பெருந்துறை தொகுதியில் அமைந்துள்ளது. பெருந்துறை தொகுதியில் கிட்டத்தட்ட சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை 544 2009 ஆம் ஆண்டு குமாரபாளையம் செங்கப்பள்ளி இடையே 48 கிலோமீட்டர் சாலை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டதற்கு பிறகு 15 ஆண்டுகளில் 1500 விபத்துகளில் 450 இறப்பும் 1000 மேற்பட்டவர்கள் கொடுங்காயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது காஞ்சி கோயில் பிரிவு, துடுப்பதி பிரிவு ஆகிய இரண்டு இடங்களில் சுமார் 80 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பால பணிகள் அமைக்கும் பணிகள் அடுத்த மாதம் துவங்கப்பட உள்ளதாக அறிந்தோம். எனவே இத்திட்டத்தில் விடுபட்டு போன பெத்தாம்பாளையம் பிரிவு, திருவாச்சி பிரிவு, விஜயமங்கலம் RS பிரிவு, மூங்கில் பாளையம் பிரிவு, கம்பளியம்பட்டி பிரிவு, பொன்மடி பிரிவு, சரளை பிரிவு ஆகிய நெடுஞ்சாலை சந்திப்புகளில் சர்வீஸ் சாலைகளுடன் கூடிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், அதுதான் நான் குறிப்பிட்டேன். நான் ஈரோடுக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு போன பொழுது அந்த பகுதியில் இருப்பவர்கள்லாம் நேரடியாக என்னிடத்திலே பார்த்து இந்த பகுதியில் அதிகமான விபத்து ஏற்படுகிறது, ஆனால் இங்கே அண்டர் பாஸ் போட வேண்டும் என்று வரித்தின் அடிப்படையில் அதற்கு பின்னால் 2 முறை நான் டெல்லிக்கு போகிற பொழுது நானும் எங்களுடைய செயலாளரும் நேரடியாக மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து இதை கட்டாயம் போட வேண்டும் என்று வலியுறுத்தின் அடிப்படையிலும் கடிதங்கள் எழுதின அடிப்படையில் தான் இப்போ அந்த 2 அண்டர் பாஸ் போடுறதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற நீங்கள் 2 அண்டர் பாஸுக்கு போதுமான அளவுக்கு அங்கே இடங்கள்லாம் இல்லை, அதனால் பக்கத்தில் வந்து ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது, அதனால் 500 மீட்டர் சர்வீஸ் ரோடு போட்டுவிட்டாவே பக்கத்தில் பாலத்தில் போகலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள்லாம் தோட்டப்பட்டு டெண்டர்லாம் விட்டுட்டாங்க. இந்த 4 முடிஞ்சு விட்டோம்னாக்கா அந்த விபத்துகள் அந்த பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அது முடிஞ்ச உடனே நீங்கள் நினைக்கிற அது கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்துறை தொகுதி சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதியாக வளர்ந்து வரக்கூடிய பகுதி. பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலை அருகில் பெருந்துறை சிப்காட் தொழிற்பூங்கா 2700 ஏக்கர் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா போன்ற பகுதியிலிருந்து வருகின்ற வாகனங்கள் அனைத்தும் பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கின்ற விஜயமங்கலம் பிரிவில் ஒன்றிணைந்து பெருந்துறை நகரை தாண்டி சென்னை செல்கின்ற வாகனங்களும் இங்கு மதுரை, ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகளுக்கு வாகனங்கள் பெருந்துறை நகர் வழியாக செல்வதன் காரணமாக பெருந்துறை பகுதியில் பெருந்துறை கருமாண்டி சீர்வாலயம் பெருந்துறை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதாக போன சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்திருக்கின்றீர்கள். எனவே பெருந்துறை தொகுதியை செல்லும் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து பேருந்துகளுக்கும் பெருந்துறை நகர் வழியாக பயணிக்க வேண்டியுள்ள காரணத்தினால் இங்கு அதிக அளவில் 20க்கு மேற்பட்ட கல்லூரிகளும் பின்னலாடை ஏற்று. ஜெயக்குமார், என்ன வேணும் உங்களுக்கு? அதை பற்றி என்ன வேணும்?
என்ன வேணும்? 20க்கு மேற்பட்ட கல்லூரிகளும் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களும் உள்ளதால் தினந்தோறும் பெருந்துறை நகருக்குள் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. எனவே கோவை சாலை வேட்டுவாளையம் பிரிவில் இருந்து பழைய பஸ் நிலையம், குன்னத்தூர் நாள் ரோடு, அண்ணா சிலை ரவுண்டானா, காவல் நிலைய ரவுண்டானா ஆகிய இடங்களை இணைத்து உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அவர் சொல்லுகிற கோவை சாலை, சென்னிமலை சாலை, குன்னத்தூர் சாலை, ஈரோடு சாலை, பவானி சாலை, இந்த சந்திப்புகள் தான் இந்த பெருந்துறை இருப்பது என்பது கோயம்புத்தூருக்கு பழைய சாலை வழியாக போனவங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட சரி, நான் 2 மாதத்திற்கு முன்னால் அந்த பக்கத்தில் பயணம் செய்தேன். அது நெரிசல் இருப்பது என்பது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருப்பது ஒன்று, அது தவறெல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்போ அதனால் நெரிசல் இருக்கிற காரணத்தினால தான் காவல்துறையின் சார்பாக அங்கெல்லாம் சிக்னல்லாம் அமைக்கப்பட்டு இப்போ முறையாக வந்து டிரான்ஸ்போர்ட் போயின்னு இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஏற்கனவே சொல்லுகிற கோரிக்கை நிறைவேற்றும் என்பதற்காக எங்களுடைய துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். அதுக்கு போதுமான அளவுக்கு இந்த போக்குவரத்து செறிவு, அதாவது போக்குவரத்து செறிவுனா அந்த PCU இருக்குது, அதாவது பேசஞ்சர் கார் யூனிட் அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு இலக்கை வச்சிருக்கிறது. அதை தாண்டினா தான் அந்த மேம்பாலமோ அல்லது மேல்பட்ட சாலையோ அமைக்க முடியும். அது இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து கொண்டு இன்னும் போக்குவரத்து கூடுதலாக இருக்கிற பொழுது இந்த அரசாங்கம் அந்த மேல்மட்ட சாலை அமைப்பதற்கு வேண்டிய முயற்சி எடுத்து அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி மார்க்கெட் வழியாக தஞ்சாவூர் செல்கின்ற நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமானதாகும். இந்த சாலையிலே காந்தி மார்க்கெட் காய்கறிகளை கொண்டு செல்ல கனரக வாகனங்கள் அதிகமாக சென்று வருகின்றன. இச்சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இச்சாலையில ஆக்கிரமிப்புகளை அகற்றி போர்க்கால அடிப்படையில உடனடியாக சீரமைத்து அமைச்சர் தருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற சாலையை நானும் அறிவேன். ஏற்கனவே அரசின் சார்பாக ஒரு மேல்மட்ட சாலை அமைக்கலாம் என்று இதே மாமன்றத்திலே அறிவிக்கப்பட்டு அதற்காக சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த பொறியாளர்கள்லாம் சென்று பார்த்த அடிப்படையில் அப்படி ஒரு மேல்மட்ட அந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நெருக்கமான வியாபார ஸ்தலங்கள் அந்த இருக்கிறதெல்லாம் எல்லே பண்ணுகிற பொழுது பல கோடி அரசாங்கத்திற்கு பண இழப்பு ஏற்படுறோம். அதோடு மட்டுமல்ல, பல கட்டடங்கள்லாம் இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கிற சில வியாபாரிகள்லாம் என்னிடத்துல சந்தித்து இவர்களெல்லாம் போடுகிற பொழுது எங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று குறிப்பிடுவதோடு மட்டுமல்ல, நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு அவர்களிடத்தில் கூட முறையிட்டு அதை வந்து ஆய்வு செய்ய சொன்னாங்க. அப்போ ஆய்வு சொன்னால் இது சாலை அமைப்புக்கு பயனை விட அது இடிக்கிறது மூலமாக ஏற்படுகிற பொதுமக்களுடைய அதிருப்தி அது கூடுதலாக இருக்கிறது. எனவே அந்த மேம்பட்ட பாலம் அமைப்பது என்பது இப்பொழுது சாத்தியக்குறை அல்ல. பாதை வந்து அது வந்து ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருப்பதாக அவர் சொல்லுகிறார்கள். அது மாநகர சாலையா அல்லது நெடுஞ்சாலயத்தில் என்பதற்கு இன்றைக்கு மாலையை எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு நிதியாண்டிலேயே அந்த சாலையை செப்ப நடப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சி இளமச்சங்கப்பாளையம் மற்றும் தாராசுரம் பகுதியில் அதற்கு வடக்கே உள்ள கொத்தன ஒத்தை தெருவில் சுமார் 1500 சௌராஷ்டிரா குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதி இடையிலே ஓடுகிற அரசலாறு மிகவும் பழமை வாய்ந்திருக்கிற ஒரு சாதாரண நடைபாலமாக இருக்கிற அந்த இடத்தை பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கின்ற அந்த பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்லுமாறு அன்பிற்கனி அமைச்சர் அவர்கள் ஒரு பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கிற வியாபாரி மக்கள் நீண்ட நாளாக இருக்கிற அந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார்களா என்பதையும், அதே நேரத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் சாலையை 24 முடித்து தருவேன் என்ற உறுதியை கொடுத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போ 24 இரண்டாவது மாதம் ஆகிவிட்டது. மீண்டும் இந்த 3 மாதங்கள் இருக்கிறது. அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்படுமா என்பதையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய மாண்புமிகு பேரத்தவர்களே, இந்த பாலம் அமைப்பதை பொறுத்து நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு அன்பழகன் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பாலத்தை பொறுத்த அளவுக்கு இப்பொழுது
அவர் என்னிடத்தில் கொடுக்கிற அல்லது கேள்வியின் மூலமாக அல்லது கொடுக்கிற கடிதத்தை எடுத்துக்கொண்டு துறையினுடைய பொறியாளர்களை அனுப்பி அது சாத்தியக்குறி ஏற்படுமையானால் இந்த நிதியாண்டிலேயே முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த பாலம் கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும். இன்னொரு விக்கிரவாண்டி சாலை, இந்த தஞ்சாவூர் சாலை என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது முழுக்க முழுக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் போடப்படுகிறது. அது மூன்று ஒப்பந்ததாரர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் சந்திக்கிற பொழுது கூட அந்த இதற்கு கடிதம் கொடுத்தார். நானும் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால் நிலவில் இருந்த பணிகள் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற கேள்வியை மையமாக வைத்து தொடர்ந்து அதிகாரி வலியுறுத்தி ஜூன் மாதத்துக்குள் கொண்டு வருவதற்கு வேண்டிய துறையின் சார்பாக முயற்சி எடுப்போம். நான் மாண்பு உறுப்பினர் ரூபி மனோகர். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி திசையன் விளை மாநில நெடுஞ்சாலையில் ரயில்வே கேட் பகுதியில் ரயில் வரும்போது கேட் மூடப்படுவதால் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையாக நின்று பெரிய ஒரு டிராபிக் வருது. அந்த பகுதியிலே மேம்பாலம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுப்பதான்னு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற அந்த ரயில்வே மேம்பாலம், அது கூட போக்குவரத்து அடிப்படையில் தான் இந்த ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படுகிறது. போதுமான அளவுக்கு கணிசமாக போக்குவரத்து இருக்குமே ஆனால் அதில் முழுமையாக பாதி, அதாவது 50% மாநில நிதியிலிருந்தும் 50% ஒன்றிய நிதியிலிருந்தும் அதை பெற்று அந்த பாலத்தை நாங்கள் அமைக்கிறோம். இல்லை, அது போதுமான அளவுக்கு செறிவு இல்லை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிற கேள்வியை மையமாக வைத்துக்கொண்டு முதலமைச்சரிடத்தில் கலந்து பேசி, ஏன்னா மாநில அரசாங்கத்தில் 100% போட்டு கட்டணும், அந்த அளவுக்கு இந்த போக்குவரத்து இல்லைன்னு சொன்னாக்கா, அதனால் நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்க, முதலமைச்சரை கலந்து பேசி அதை செறிவின் அடிப்படையில் அந்த ஒன்றிய அரசாங்கத்தை கலந்து பேசி கட்டுவதா இல்லை மாநில அரசாங்கம் கட்டுவதா என்று முடிவு செய்யப்பட்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி சட்டமன்றத்தில் உட்பட்ட மானூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற அலவந்தான்குளம் கிராமம், தெற்குப்பட்டி கிராமம், கங்கை கொண்டான் வடகரை கிராமம், புங்கனூர் கிராமம், இது எல்லோருமே எல்லா ஊர்களுமே நான் குறிப்பிட்ட இந்த எல்லா கிராமங்களிலும் மழை வெள்ளத்தால் இப்பொழுது அந்த பாலம் தரைமட்ட பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு வார காலமாக துண்டிக்கப்பட்டு கிராமத்திற்கு செல்லாமலே இருந்தது. மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆய்வுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே நான் மனு கொடுத்திருந்தேன். அதனுடைய அடிப்படையில் புங்கனூர் கிராமத்திற்கு சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் இப்பொழுது பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அலவந்தான்குளம் கிராமத்திற்கு இப்போது 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இப்பொழுது தொடங்கப்பட உள்ளது. இன்னும் 2 கிராமங்கள், தெற்குப்பட்டி கிராமம், கங்கை கொண்டான் வடகரை கிராமம், இந்த தரைமட்ட பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமத்து மக்கள் ஊருக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அதையும் மாண்பு அமைச்சர் அநேகமாக அது ஜீவோ போடப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆக கங்கை கொண்டான் வடகரை இந்த தரைமட்ட பாலத்தை தெற்குப்பட்டி கிராமத்திற்கும் சேர்த்து உயர்மட்ட பாலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே திருநெல்வேலி புறவழி சாலைக்கு 90 கோடி ரூபாய் ஒதுக்கி தொடக்க பணிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக அதையும் இப்பொழுது டிராபிக் எல்லாம் எல்லா இடங்களிலுமே திருநெல்வேலி ஊருக்குள்ள போகவே முடியல, கனரக வாகனங்கள் எல்லாமே வந்துட்டு, அதனால வெகு விரைவாக அந்த மீதி இருக்கிற பணங்களையும் ஒதுக்கி நிதியை ஒதுக்கி அந்த சுற்றுப்புற புறவழி சாலையை உடனடியாக செய்து தர வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஆணையிட்டதற்கும் செய்து தந்தமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வடகரை கங்கை கொண்டான் பாலம், தெற்குப்பட்டி பாலத்தையும் உடனடியாக நிதி ஒதுக்கி செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நாகேந்திரன் அவர்கள் இந்த தரைப்பாலத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தரைப்பாலங்களையும் மேல்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் 3 கட்டமாக அதை பிரித்து எடுத்துக்கொண்டு முதல் கட்டம் முடித்து விட்டோம், 2வது கட்டம் முடித்து விட்டோம். இப்போ 3வது கட்டம் 2026க்கு முன் இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அது பாலம் கட்ட வேண்டும் என்ற நிலையில்தான் நெடுஞ்சாலைத்திற்கு மிக வேகமாக பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற 2 ஊருடைய தரைமட்ட பாலம் என்பது இந்த பட்டியல் இருக்குதா என்பது நாளைக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன்.
இல்லைன்னா 2026க்குள் கட்டாயம் வந்து அந்த தரமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக ஆக்கப்படும். இரண்டாவதாக திருநெல்வேலி புறவழிச்சாலை, திருநெல்வேலி புறவழிச்சாலை பார்த்து ரொம்ப நீண்ட நாள் இருக்கும் அந்த கோரிக்கை. ஏன்னா யாராக இருந்தாலும் குற்றாலத்துக்கு போகணுன்னா இங்கே அது வழியாக தான் போகணும், திருநெல்வேலி உள்ள வழி தான் போகணும், ரொம்ப குறுகலான பாதை, ரொம்ப சிரமங்கள் உண்டு. அது அறிந்த காரணத்தினால்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த புறவழிச்சாலைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நிலையில் நிலையெடுப்பில் ரொம்ப நாள் காலதாமதம் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி சாலை அமைக்கின்றதே பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது, பல தனியார்கள்லாம் கூட இடம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் அறிந்து இப்போ முறையாக இவர்கள்லாம் திட்டமதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிலம் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது கூட மூன்று கட்டமாக அது ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த சாலைகளை அமைக்கலான்னு அரசின் சார்பாக முடிவெடுத்திருக்கிறோம். ஆனாலும் விரைந்து அந்த புறவழிச்சாலை வந்து நிறைவடைவதற்கு அனைத்து பணிகளும் நெடுஞ்சாலைத்தின் முன்னுரிமை அளிக்கும். செல்வ பிரதேர் பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அந்நிய முதலீடுகளை வரலாறு காணாத அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து வருகிறார். குறிப்பாக இந்த முதலீடுகள் எல்லாம் பெரும்பான்மையாக திருப்பெரும்புதூர் தொகுதியை நோக்கி வருகிறது. ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில், 36 விழுக்காடுக்கு மேல் தொழிற்சாலை உள்ள பகுதி. ஆனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது. இதை போக்குவதற்கும் நிவாரணம் தேடி தருவதற்கும் ஏதாவது புதிய திட்டம் அரசிடம் இருக்கிறதா? திருப்பெரும்புதூர் பாலம் நீண்ட நெடிய காலமாக கட்டாமல் இருக்கிறது, அதை துரிதமாக நடத்தப்படுமா என்று பேரவை தலைவர் வாயிலாக அறியவர்கள். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள், ஒரு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுதான் அது 5 கட்டமாக பிரித்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு ஒரு புறவழிச்சாலை அமைக்கிறோம். அதாவது இதில் இருந்து திருவள்ளூர்லேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து நேராக ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சிங்கப்பெருமா கோயில், சிங்கப்பெருமா கோயிலிருந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற பூஞ்சேரி வரைக்கும் இணைக்கிற அந்த திட்டம், அந்த திட்டத்தில் இவர் சொல்கிற நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் டு சிங்கப்பெருமா கோயில் இடப்பட்ட இடங்களில் தான் இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்கிறது என்பது அறிவோம். எங்கெல்லாம் வந்து 4 வழி முக்கு, அதாவது முக்கு இருக்கிறதோ, சந்திப்பு இருக்கிறதோ, அங்கெல்லாம் பாலம் கட்டணும் என்ற அடிப்படையில் தான் இப்போ வந்து பல இடங்களில் பணிகள் நடைபெற்று இருந்தது. சட்டமன்ற உறுப்பினருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் இன்னும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பாலங்கள் போடப்படுமா என்று நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீபெரும்புதூர் பாலம் என்பது ரொம்ப நாள் கோரிக்கை தான். இப்போ நான் சொல்கிறது தான் அந்த கோரிக்கை வருது. அது இன்னும் 2 மாதங்களில் அந்த பணிகள் தொடக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். எனவே அந்த சாலையை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கருதுகிறார்கள். காரணம் என்னென்னா, உற்பத்தி செய்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் ஒன்று அது போர்ட்டுக்கு போகணும், இல்லைனாக்கா விமான நிலையத்தின் மூலமாக பொருள் போய் சேரணும். ஆக இதுக்கு என்ன தேவை? சாலைகள் தேவை. அதில் இந்த அரசு சாலைகள் போடுவதிலே முன்னுரிமை அளிக்கிற காரணத்தினால்தான் இந்த துறையை நாங்கள் 24 வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுகிற அந்த பாதைக்கு கட்டாயம் இந்த அரசு முக்கியத்துவம் தரும்.